ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு பிரைட் அகாடமி சேனல். நான் உங்கள் பிரகாஷ். டுவெல்த்தில் சென்டம் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். டாப் ஃபைவ் இம்பார்ட்டன்ட் லெசன். கெமிஸ்ட்ரியில் ஒரு அஞ்சு லெசன் பார்த்தீங்கன்னா பயங்கர இம்பார்ட்டண்ட்டான லெசன். இந்த லெசனை படித்தா 45 மார்க்குக்கு மேலே வாங்க முடியும். என்ன சார் சொல்கிறீங்க, வேறு லெவலில் இருக்கே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அந்த அஞ்சு லெசன் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் உங்கள் லைஃப்பில் நீட் எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத அளவுக்கு வேறு ஒரு லெவலில், வெறும் 300 ரூபா 299 நீங்கள் நீட் எக்ஸாம் படிக்கலாம். இது எங்கேயுமே இது வரைக்கும் ஹிஸ்ட்ரியில் கிடையாத விஷயம். 45 நாளைக்கு நீங்கள் ஒரு நாள் போய் ஒரு அகாடமியில் சேர்ந்து நீட் படிக்கணும்னாலும் அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்கள்கிட்ட எக்கச்சக்கமான காசு வாங்கும். ஸோ ஒன் டே நீங்கள் படிக்க போகிறீங்க, தட் இஸ் ஃபார் 299. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் அப்படின்னா நீங்கள் அன் அகாடமி லேர்னர்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். அதில் இன்னொரு பெனிஃபிட்டும் இருக்குது, யூஸ் பண்ணி அதில் பிரைட்ன்ற கோடை யூஸ் பண்ணி இந்த 45 days சப்ஸ்கிரிப்ஷனை கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள் யாருக்குமே லைஃப்பில் கிடைக்காது, தயவு செய்து யூஸ் பண்ணிக்கோங்க. 300 ரூபாங்கிறது ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு, யூஸ் தட். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அதில் டெஸ்ட் இருக்குது, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்கள் நாளைக்கு காலையில் 9:30 அன் அகாடமி ஆப்பில் நான் ஒரு லைவ் செஷன் கண்டக்ட் பண்ணியிருக்கேன். அந்த லைவில் என்ன அப்படின்னா டாப் இம்பார்ட்டண்ட் 5 marks question, டாப் இம்பார்ட்டன்ட் 5 marks question என்னது நம்ம அன் அகாடமியில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் 5 mark questionனை மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. அதில் அதோ அந்த வீடியோவோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அந்த லிங்க்கை மட்டும் டச் பண்ணி வராமல் ஆப்பை கிளிக் பண்ணி ஆப்பில் என்னோடய கோட் பிரைட்டுங்கிறத போட்டிங்கன்னா தான் ஃபஸ்ட்டு இதை கிளியர் பண்ணுங்கள். ஆப் டவுன்லோட் பண்ணி அதில் யூஸ் மை கோட் பிரைட் போட்டுட்டு அதுக்கப்புறம் லிங்க்கை டச் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ உங்களுக்கு லைவில் ஃப்ரீயாக வாட்ச் பண்ண முடியும். சரியா, டோன்ட் ஃபர்கெட் இட். 9:30 இம்பார்ட்டன்ட் 5 marks, வேறு லெவலில் நம்ம பார்க்கணும். இப்போது நான் எப்படி இந்த அஞ்சு லெசனை கேட்டகரி பிரித்தேன், இந்த அஞ்சு லெசன் கேட்டகரி நான் எப்படி பிரித்தேன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த அஞ்சு லெசன் என்னன்றதை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். லெசன் 1, லெசன் 5, 6, 7, and 10 இதுதான் என்ன அப்படின்னா அந்த அஞ்சு லெசன். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட மார்க்ஸ்லாம் பாருங்கள். முதல் வருஷம் கேட்டிருக்க 7 marks, 10, 5, 6, 8 அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே என்ன இருக்குது, 6, 9, 6, 6 இதெல்லாமே என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடந்த ஒவ்வொரு வருஷத்தில் இந்த லெசன்லேருந்து எத்தனை மார்க்குக்கு க்வெஸ்சன் வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 5 marks 2 வந்திருக்கு, 1 5 mark 2 mark ஆக்கிட்டுருக்காங்க அதில். ஸோ அந்த மாதிரி செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க, எல்லாமே பர்ஃபெக்டாக இதில் கொடுத்துருக்காங்க, பர்ஃபெக்டாக. ஸோ இந்த அனாலிசிஸ் ஒன்று போதும் நம்ம எந்தெந்த லெசன்ஸ்லாம் படிக்கலாம் அப்படின்னு. யார் ப்ளூ பிரிண்ட்டு கொடுக்கணும், இந்த இருக்குது பாருங்கள் ப்ளூ பிரிண்ட்டு, என்ன ப்ளூ பிரிண்ட்டு வச்சே பாருங்கள் ஆப்பு, அந்த மாதிரி அடிச்சாம பாரு கடவுள் அப்படின்னு சூப்பராக. ஸோ இந்த லெசன் இதெல்லாமே அப்ராக்சிமேட்டாக கேல்குலேட் பண்ணுறப்ப நியர்லி அதிகபட்சமாக 39 to 43 வருது, 39 to 43 marks வருது. அப்போது இது போக நீங்கள் மீதி லெசனில் இருக்க புக் பேக் கன்வெர்ட்ஸ் படிக்க போகிறீங்க. மினிமமாக இந்த அஞ்சு லெசனில் இருக்க நூக் அண்ட் கார்னர் இருக்க எல்லா க்வெஸ்சனையும் படிச்சுட்டு புக் பேக் ஒன் வேர்டு படிச்சிங்கன்னா உங்கள் மார்க்கு டெஃபினட்டாக 50+, டெஃபினெட்லி இட் கோயிங் டு பி 50+. சாதாரணமாக 40 marks வாங்கலாம், அசால்ட்டாக கால் மேலே கால் போட்டு படுத்துக்கிட்டு கடலை சாப்பிட்டுக்கிட்டே 40 marks வாங்கிடலாம். நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணிங்கன்னா 50 marks மேலே, புரிஞ்சுதா? ஸோ இந்த அஞ்சு லெசன் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இந்த அஞ்சு லெசனில் இருந்து தான் 5 marks க்வெஸ்சன்ஸ் நிறைய கேட்டுருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 5 mark கேட்டிருக்காங்களா, அடுத்து பாருங்கள் இதே மாதிரி இங்கே 5th லெசனில் பாருங்கள் ஒரு 5 mark கேட்டிருக்காங்க. அடுத்து 7th லெசனில் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு இடத்துல கேட்டிருந்தாங்க, இங்கே இருக்கு 10th லெசனில் ஒரு தடவை 5 mark கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி என்ன அப்படி 10th லெசனில் பாருங்கள் ஒரு 5 mark. ஸோ நாளைக்கு நம்ம பார்க்க போகிறது எல்லாமே இந்த லெசனில் இருக்கக்கூடிய 5 marks எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த க்வெஸ்சனுக்கு என்ன ஆன்சர் எழுதணும். இவ்வளோ நாள் டாப் 7லலாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நான் என்ன சொல்லியிருப்பேன், வெறும் க்வெஸ்சன் தான் சொல்லியிருப்பேன். நாளைக்கு க்வெஸ்சின் ப்ளஸ் ஆன்சர் ப்ளஸ் எக்ஸ்பிளனேஷன், அந்த க்வெஸ்சனை நம்ம நடத்துகிற மாதிரி என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். ஸோ அப்போ ரொம்ப சூப்பராக இருக்க போது, ஸோ டோன்ட் மிஸ் த செஷன். ஸோ 5 mark க்வெஸ்சின்லாம் அழகாக நம்ம பார்க்கலாம், ரொம்ப ஈஸியாக படிக்கலாம். ஸோ தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங், புரியுதா? இந்த அஞ்சு லெசனை நீங்கள் ஃபஸ்ட்டு நல்ல தரவாக ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கோங்க. இந்த அஞ்சு லெசன் எப்படி படிக்கணும், இந்த அஞ்சு லெசன் என்னென்ன க்வெஸ்சன்ஸ்லாம் இருக்குது, அந்த வீடியோ நாளைக்கு காலையில் உங்களுக்கு வரும். ஸோ இந்த அஞ்சு லெசன் நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க சார், இதில் புக்கின் புக் பேக்லாம் என்ன இருக்குது எனக்கு சொல்லுங்கள், நான் சீக்கிரமே படிச்சிடறேன் அப்படின்னு நிறைய பேர் ஆர்வமாக இருக்கும். உங்களுக்காக அந்த வீடியோ எல்லாமே நாளைக்கு காலையில் காத்துட்ருக்கு, டோன்ட் மிஸ் தட் வீடியோ. ஸோ கரெக்டாக அந்த வீடியோவில் ஜாயின் பண்ணுங்கள். நாளைக்கு நடக்கக்கூடிய 5 mark செஷன் வீடியோ கீழே இருக்குது, ப்ளஸ் நீட்டுக்குரிய 300 rupees அந்த பேக்கேஜ். இது ரெண்டும் மறந்துடுறாங்க, இந்த ரெண்டும் உங்கள் வாழ்க்கையை
மாற்றக்கூடிய மிகப்பெரிய விஷயம். சரியா, அது ரெண்டையும் மறந்துடாதீங்க. நாளைக்கு காலையில் 9:30 ஃபைவ் மார்க் செஷன் இருங்க. இந்த வீடியோவோட இன்னொரு டீட்டெயில் வீடியோ நாளைக்கு காலையில் உங்களுக்கு வரப்போம். டோன்ட் மிஸ் தட் செஷன், டோன்ட் மிஸ் இட், டோன்ட் மிஸ் இட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.